மாத்தி யோசிச்சேங்க சிறிய இடமாக இருந்தாலும் நாள்தோறும் லாபம் பார்க்கும் தொழிலாக காளான் வளர்ப்பு தமிழகத்தில் நல்ல வளர்ச்சி பெற்று வருகிறது இத்தகைய காளான் அதிக அளவில் புரத சத்துக்களை கொண்டுள்ளதால் பலரும் இதனை தங்களது உணவில் சேர்த்துக் கொள்கின்றனர் மேலும் சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைப்பதால் தற்போது விவசாயிகள் காளான் வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் காளான் வளர்த்து பயனடைந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கொதக்கோட்டை கிராம வேளாண்மையாளர் பிரகதாம்பாள் ராஜேந்திரன் அவர்கள் தரும் செய்திகள் ஒம்பன் கேவிக்கே மூலியமாக இந்த ட்ரைனிங் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி நாலில் ஒம்பன் கேவிக்கேலேருந்து ட்ரைனிங் எடுத்து ரெண்டாயிரத்தி நாலிலேருந்து இன்ற வரைக்கும் நாங்கள் உணவுக்கான உற்பத்தி செய்துக்கிட்டு இருக்கேன் இது நாம் செய்கிறாருந்தாலும் செய்யலாம் இல்லைனா வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து நம்ம வாங்கி அதை பற்றி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பால்தீன் கவர் வேணும் நூல் ஊசி இதெல்லாம் வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து வேணும் இது வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த தொழிலை செய்யலாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாதாரணமாக இருந்து இந்த தொழிலை செய்யலாம் செஞ்சால் நம்மளுக்கு லாபம் நல்லா கிடைக்குது இதில் வந்து நம்ம சிப்பி காளான் பால் காளான் ரெண்டு வகையான காளான் இருக்குது இதில் வந்து நான் ப கடந்த ஒரு பத்து வருஷமாக அந்த காளான் உற்பத்தி செய்துக்கிட்டு இருக்கேன் இந்த காளான் உற்பத்தியிலேருந்து எனக்கு வந்து ஒரு படிக்கையோட செலவு வந்து எழுபத்தஞ்சி ரூபா ஆகும் எழுவத்தஞ்சி ரூபா இல்ல வந்து

காளான் உணவு வகைகள் செஞ்சு இதன் மூலியமாக ஒரு கடை ஒன்று சின்ன யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் திருவுரங்குளத்தில் ஒரு சின்ன கடை வச்சு நானும் அதில் ச சம்பாரித்து செலவு இருக்கேன் மக்கள் என்னோட மகளிர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இதுலேருந்து நல்ல ஒரு முறையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் நல்ல லாபகரமாக தான் இருக்குது ஒரு படிக்கையோட செலவு எழுபத்தஞ்சி ரூபான்னா ஐம்பது ரூபா செலவு போச்சுன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சி ரூபா அதில் லாபம் அப்போ ரெண்டு படிக்கையில் ஐம்பது ரூபா கிடைக்கிது அப்போது ஒரு நாளைக்கு வந்து பத்து கிலோவில் இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் நான் காளான் உற்பத்தி செய்தேன் வம்பன் அம்பன் கேவிக்கையில் வந்து என்ன நம்ம டவுட்டு கேட்டாலும் வந்து உடனே கூப்பிட்டு எதாக இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க சொல்லுவாங்க நம்மளும் அங்கே அணுகி எத்து அதில் இதெல்லாம் கேட்கலாம் கேட்டாலும் அதுக்குள்ளே சில பதுகளெலாம் நல்லபடியாக சொல்கிறாங்க செய்கிறாங்க மகளிர் குழுவிலேருந்து போய் ட்ரைனிங் கேட்டாலும் கொடுக்குறாங்க அப்புறம் இந்த ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இந்த ட்ரைனிங் எல்லா ட்ரைனியுமே கொடுக்குறாங்க விவசாயத்தை பற்றி நெல் சா செய்கிறது கடலை செய்கிறது போடுறது இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம விதை நெல் விதையும் கொடுக்குறாங்க கடலை விதையும் கொடுக்குறாங்க நம்ம உளுந்து விதைக்கணும்னாலும் உளுந்து விதையும் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்காங்க அதெல்லாம் எதை வேணும் நம்ம ரொம்ப கேவிக்க மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் நான் வந்து இதுலேருந்து எனக்கு வந்து எப்படி மாதத்துக்கு வந்து இன்றைக்கி அந்த உணவுப் பொருள்க்கை தயார் பண்ணுறதுலேருந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஆயரூபாக்கி வியாபாரம் கிடைக்கிது அதில் ஐநூறுரூவா செலவு பண்ணாலும் ஆ ஐநூறுரூவா நம்மளுக்கு மிச்சம் வெயில் காலத்துக்கு வந்து பால் காலம் வரும் மழை காலத்துக்கு வந்து சிப்பிக்காலம்னு வரும் இந்த படிக்கையில் வந்து ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் எடுக்கலாம் பதினாலுக்கு பதினெட்டு பால்தீன் கவரு அந்த சைஸுக்கு உள்ளது பின்னா பத்துக்கு பன்னெண்டு அரை கிலோந்து முக்கால் கிலோ வரைக்கும் எடுக்கலாம் இந்த காளான் வளர்ப்பு மூலியமாக எனக்கு வந்து மணிமேகலை விருது வந்து மகளிர் திட்டம் மூலிமா நான் ஒரு லட்ச ரூபா அவார்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் சாமிநாதன் ஃபவுண்டேஷன் மூலிமா எம்எஸ் சாமிநாதன் கிட்ட போய் சென்னையில் போய் அவார்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மகளிர் கேகே கே காலேஜில் வந்து ம மகளிர் காலேஜ் பிள்ளைங்களுக்காக பற்றி இதை பற்றி சொல்லி பேசினதுக்காக அவங்க ஒரு அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இது மாதிரி பல சிறந்த பெண்மணி விருது வாங்கியிருக்கேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பிரகதாம்பாள் ராஜேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது 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 ஏழு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்